அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு உபேந்திரன். கற்பதேசத்துல நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வீரமாமுனிவர் பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் சார் சூப்பர் சார்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் சில கொஸ்டின்ஸும் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன்ப்பா. நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு சார், சார்ஸும் நல்லா இருக்கு, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புது பெருசாக வர்ற ஃபுல் வீடியோவும் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி இன்று நம்ம பார்க்க போறது புது கவிதை. நல்லா கவனிங்க, டிஎன்பிஎஸ்சியில இந்த புது கவிதை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. இது ஒரு பார்ட் 1ஆ, இந்த புது கவிதை அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா இந்த ஒரே வீடியோல நீங்க பாத்துடலாம். நான் பிச்சமூர்த்தி, நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய புது கவிதைகள் பத்தினு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் பிச்சமூர்த்தி அவருடைய கவிதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். இரட்டை விளக்கு, கிளி கூண்டு. நல்லா கவனிங்க, கிளி கூண்டுன்னு ஒண்ணு இருக்கும், கிளி குஞ்சுன்னு இருக்கும், ரெண்டுமே இவருடையதுதான். பூக்காரி, மாயமான், மோகினி, இரும்பும் புரட்சியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். இரும்பும் புரட்சியும் யாரோடையதுன்னு கேட்பாங்க. கொழுபொம்மை, பாம்பின் கோபம். சும்மாவே கோபம் வந்துச்சுன்னா பாம்பு மாதிரி சீர்றன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாம்பின் கோபம்னே ஒரு இது எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு, ஓகேங்களா, புது கவிதை எழுதியிருக்காரு. ஸோ அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 18ஆம் பெருக்கு, 18ஆம் பெருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. புல்லும் ரோஜாவும், வழித்துணை, வாழ்க்கை துணைனா தெரியும், வழித்துணைனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிச்சமூர்த்தி, காதல், இவருடைய முதல் கவிதையே இதுதான். காட்டு வாத்து, முதல் கவிதை தொகுப்பு இதுதான் காட்டு வாத்து. இது ரெண்டும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் பிச்சமூர்த்தி எதனுடைய தந்தை? நான் ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பிச்சமூர்த்தி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யா என் எதை சம்பந்தமான தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது சீசு செல்லப்பா, ரொம்ப வறண்டு போச்சுங்க, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. இருந்தாலும் கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கிளியர் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு கொஸ்டினால கிளியர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஒரு 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 நல்ல ஒரு அரசு அதிகாரியை நியமித்ததுக்கு, இந்த அரசாங்கத்திற்கும், என் மூலியமா இந்த பாடத்தை படிச்ச உங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லுவேன். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாம், அதாவது இந்த இருமல் மாதிரியான விஷயத்துக்காக எல்லாம் பெரிய நெடும்பயணத்தை நம்ம தடையா நினைச்சிடக்கூடாது, தடையா சொல்லிடக்கூடாது. ஸோ அதனாலதான் இதை பண்ணியிருக்கேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஆயுசுக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அடுத்தது சி சு செல்லப்பா, மாற்று இதயம். நீ இன்று இருந்தால், இதயம்னு சொல்லிட்டேன், அப்ப வந்து சொல்றாங்க நீ இன்னைக்கு இருந்தா நான் உயிரோட இருப்பேன், உன்னோடு நான் இருந்தால் அப்படின்னு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி நீ இன்று இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்லப்பா செல்லமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது. ஓகேயா, தரசாவின் பொம்மை, மணல் வீடு. மணல் வீடுன்னு சொல்லும் போது ஒரு திரைப்படம் இருக்குங்க, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியல, பட் மணல் வீடு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சத்தியாகிரகி, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், சீசு செல்லப்பாவுடைய சத்தியாகிரகி. தாமு சிவராமு, சாரி தருமு சிவராமு, தாமுன்னு சொல்லிட்டேன், தருமு சிவராமு. பிரமிழ் கவிதைகள், பிரமிழ் கவிதைகள் சிலபஸ்ல நிறைய நிறைய தடவை கேட்கக்கூடியதுப்பா. தாமு சிவராமு அப்படிதான் நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன், அதனாலதான் நான் தாமு சிவராமுன்னு சொன்னேன். இந்த ரூ வந்து பாத்தீங்கன்னா துணையெழுத்து மாதிரி, ஓகேங்களா. தாமு சிவராமு அப்படின்னு நான் வந்து ஞாபகத்துல வச்சுட்டேன்ப்பா, அதனால நான் அதை சொன்னேன். பிரமிழ் கவிதைகள், பிரமிழ் அப்படி கூட சொல்லுவாங்க. கைப்பிடி அளவு கடல், கடல் எப்படிங்க கைப்பிடி அளவு இருக்கும், ஓகேங்களா, பிரமிழ் பிரமிழன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்ணாடி உள்ளிருந்து, கண்ணாடி உள்ளிருந்து, மேல் நோக்கி பயணம். இது எல்லாமே வந்து சிவராமு உடையது, தருமு சிவராமு உடையது. பசுவையா, நிறைய தடவை கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பசுவையாவுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி, சுந்தர ராமசாமி. ஒரு புளிய மரத்தின் கதை, டிஎன்பிஎஸ்சியில ரிப்பீட் கொஸ்டின், புளிய மரத்தின் கதை. காற்றில் காற்றில் கரைந்த பேரோசை, இதம் தந்த வாரி வரிகள், இதம் தந்த வரிகள்.
வாழ்க சந்தேகங்கள், வாழ்க சந்தேகங்கள். ஸோ க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி தமிழ் சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேளுங்க, ஓகேங்களா. வாழ்க சந்தேகங்கள் யாரோடையது? இது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமின்னு சொல்லுவாங்க, இல்லை பசுவையான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சுந்தர ராமசாமி, பசுவையா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரா மீனாட்சி, இரா மீனாட்சி. அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன் நெருஞ்சி, மீனாட்சி நெருஞ்சி, மீனாட்சி நெருஞ்சி. அண்ட் நெருஞ்சிங்கிறது ஒரு நெருஞ்சி முள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விதை போட்டிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. சீட்ஸ் பிரான்ஸ், சீட்ஸ் பிரான்ஸ் க்வெஸ்சன். இது இங்கிலீஷ்லே தான் பயிருக்கு. இப்போ க்வெஸ்சன் வந்தா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நெட்ல இருந்து எடுத்தது, ரைட்டா. சுடு பூக்கள், சுடு பூக்கள், ஓகேங்களா. டஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ், டஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. தீபாவளி பகல், மறுமணம், மறுமணம். வாசனை புல், கொடி விளக்கு. உதய நகரில் இருந்து, நல்லா கவனிங்க, இது எல்லாமே வந்து மீனாட்சியோடையது, ஓகேங்களா. ரா மீனாட்சி, உதய நகரில் இருந்து. அடுத்தது பாருங்க, சீ மணியோடையது, சீ மணியோடையதுன்னு பார்க்கும்போது வரும் போகும், யாப்பு கவிதையும், யாப்பும் கவிதையும் எல்லாமே யும் யும்னு இருக்கும் பாருங்க. யாப்பும் கவிதையும், வரும் போகும், இதுவரை, இதுவரை இல்லாத நகரம், ஒளி சேர்க்கை, மணி, ஓகேங்களா. மணி நகரம், ஒளி சேர்க்கையில் இதுவரை, யாப்பும் கவிதையும் வந்து போகும். வரும் போகும் நீங்க போட்டிருக்கீங்கன்னா வந்து போகும், ஓகேயா. மணி நகரம், இதை ஞாபகத்துல வச்சுக்க, மணி நகரம், ஓகேயா. மணி விடை பவளம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து மணி நகரம். ஒளி சேர்க்கை நடந்து, இதுவரை ஒளி சேர்க்கை நடந்து, யாப்பும் கவிதையும் வந்து போகும், ஓகேங்களா. இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மணியோடையது ஞாபகத்துல இருக்கும். அடுத்தது சிற்பி, நிலவு பூ, சிரித்த முத்துக்கள், மௌன மயக்கங்கள். நல்லா கவனிங்க, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். முத்து வந்து சிரிக்குமா அப்படின்னு கேட்டா அது வந்து முத்து சிரிச்ச மாதிரி இருக்கான், நிலவு வந்து பாத்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கான். அப்படி எப்படி உவமை வந்து வச்சிருக்காரு பாருங்க, அந்த டைட்டிலே உவமை மாதிரி இருக்கும், ஓகேங்களா. சர்ப்ப யாகம், பாம்புக்காக இருக்கக்கூடியது, இது மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சர்ப்ப யாகம், ஓகேங்களா. ஒரு சிற்பி சிலை வந்து பாத்தீங்கன்னா, இல்ல சிலை வடிப்பவர் சிற்பி வந்து, நிலவு பூ, சிரித்த முத்துக்கள், மௌன மயக்கம். அப்படியே மௌனமா இருந்து அப்படியே மயக்குவான், ஓகேங்களா. மயக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி, மௌன மயக்கம், சர்ப்ப யாகம், ரைட். அடுத்தது மூ மேத்தா, மூ மேத்தான்னு சொல்லும் போது திரைப்பட பாடல்கள் நிறைய எழுதியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான பாடல் வந்து ராஜராஜ சோழன் யா நான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, ராஜராஜ சோழன் நான். அது எழுதுனது யாருன்னா மூ மேத்தா தான், ஓகேங்களா. அவ்வளவு ஒரு சரசமான ஒரு வரிகளை அவ்வளவு எளிதா பொது இடத்துல கூட பாடக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. கண்ணீர் பூக்கள், மனச்சிறகு, வெளிச்சம் வெளியே இல்லை. அப்ப வெளிச்சம் எங்க இருக்கு, உள்ள இருக்குன்னு சொல்ல வர்றாரு, வெளிச்சம் வெளியே இல்லை. சோழ நிலா, இது வந்து ஒரு நாவல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர்கள் வருகிறார்கள், ஒரு வானம் இரு சிறகு. க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கப்பா, ஒரு வானம் இரு சிறகு, ஓகேங்களா. ஒரே ஒரு வானம் தான், எத்தனையோ பறவைகள் இருக்கு, பல சிறகுகள் இருக்கணும், ஆனா இரு சிறகு தான். யார் தெரியுமா, நீங்களும் உங்க குடும்பமும். இந்த இதுல ஜெயிச்சீங்கன்னா நீங்களும் உங்க குடும்பமும் ஜெயிக்கும், ஓகேங்களா. இந்த ஒரு தேர்வு ஜெயிச்சீங்கன்னா உங்க குடும்பம் ஜெயிக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு வானம் இரு சிறகு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் படுத்துங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்லை, ரைட்டா. அடுத்தது 20, இது ஒரு சிறுகதை. அவரும் நட்சத்திரம்தான், நட்சத்திரம் தான் வரணும், நட்சத்திரம்தான். நந்தவன நாட்கள், ரிப்பீட் க்வெஸ்சன். அதுக்கடுத்து ஆகாயத்து, ஆகாயத்தில் அடுத்த வீடு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியது. நிறைய தடவை க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து க்வெஸ்சன் நிறைய தடவை வந்திருக்குப்பா. மூ மேத்தாவுடையது, ரைட்டா. அடுத்தது ஈரோடு தமிழன்பன், சிலபஸ்லயும் இருக்கு, புக்லையும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஈரோடு தமிழன்பன் பத்தி, ரைட்டா. ஸோ இப்ப இந்த 10 விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈரோடு தமிழன்பன் சொல்லும் போது சிலிர்ப்புகள், அப்படியே சிலிர்க்குதான், ஓகேங்களா. தோணி வருகிறது, தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். பழைய டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பாருங்க, இது இருக்கும்.
தீவுகள் கரையேறுகின்றன, நிலா வரும் நேரம் சரிங்களா, பனி நமக்கெல்லாம் பனி வீழும் நேரம் இதான் தெரியும், நிலா வரும் நேரம், நிலா பத்தி சொல்லிட்டாரா. அடுத்தது சூரிய பிறைகள், ஊமை வெயில், இப்ப எல்லாம் வெயில் கத்துது மார்ச் ஏப்ரல்லே வெயில் கத்த ஆரம்பிச்சிருச்சு, இப்ப சித்திர அப்படியே பயங்கரமா வந்து உக்கிரமா இருக்கும். பிடியல் தீவுகள், ஏற்கனவே தீவுகள் பத்தி பேசியிருக்காரா, தீவுக்கு எப்படி போவோம், தோணியில போவோம், எம்எஸ் தோணி இல்ல தோணிங்களா, தோணி வருகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தோணியில போவோம். தீவுகள் கரையேறுகிறது, தோணியில் கரையேறலாம், அதாவது தோணி வருகிறது கரையேறலாம் அப்படின்னு சொல்றாரு. பிடியல் தீவுகள், திரும்பி வந்த தேர்வலம், தேர்வலம் திரும்பி வருதான். இது எல்லாம் ஈரோடு தமிழ் அன்பனுடையது அப்படியே சிலிர்க்குது. ஈரோடு தமிழ் அன்பன், தமிழ் இன்பம் அப்படின்னு எழுதிக்கோங்க, இன்பன் இல்லைனா இன்பம்னு எழுதிக்கோங்க. இன்பம் வந்தாலே அப்படியே சிலிர்த்துக்கும் ஓகேயா. நிலா வர்ற நேரம், நிலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நிலா வரும் நேரம் சூரிய பிறைகள், அதாவது நிலவுதான் பிறை நிலவுன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க வந்து சூரியன் வந்து பிறையா இருக்கான். ஈரோடு தமிழன்பன், ஊமை வெயில், பிடியல் தீவுகள், திரும்பி வந்த தேர்வலம், தேர் வந்து ஒரு அப்படிதான் சுத்திதான் வரும், திருப்பி எல்லாம் வரக்கூடாது, ஒரு முழுமை அடையணும். ஒரு தடவை தேர் வடத்தை எடுத்துட்டோம்னா அது நிப்பாட்டாம கொண்டு வந்து சேர்க்கணும், அதான் சொல்றாங்க திரும்பி வந்த தேர்வலம். ஓகேயா. அடுத்தது அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசோட நெருங்கிய ஒரு தொடர்பு உடைய ஒரு கவிஞன் தான் அப்துல் ரஹ்மான். அதனால இந்த கொஸ்டின் கேட்கலாம், சார் இந்த மாதிரி அரசியல் வச்சும் கொஸ்டின் இருக்குமான்னு கேட்டா, எப்ப பல தடவை அரசியலை பின்புலமா வைத்து கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க, தமிழ்ல கூட நிறைய வந்திருக்கு, நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பால் வீதி, ஆலாபனை, நேயர் விருப்பம், சுட்டு விரல், வைக்க போறோம்ல எலெக்ஷன், சுட்டு விரல், மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, உண்மையில்தான் உங்கள் மரணம் மற்றொருவருக்கு பெரு இழப்பு, பேரிழப்பு, பெரும் இழப்புன்னு சொல்லலாம். ஒரு மரணம் வந்து எத்தனை பெரிய இழப்பை தருது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஒரு 4 வருடங்களாக நான் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறேன், மிகப்பெரிய இழப்பு. ஆகையால் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, விதை போல் விழுந்தவன் எப்படி எழணும், விருட்சமாக எழணும். அதனால சொல்றாங்க ஆள் போல விழுந்தவன், ஆள்னா ஆலமரம், ஆள் போல் வேலம் போல் சொல்லுவாங்கல்ல, ஆள் போல் விழுந்தவன். சரி, இப்ப மீதி வந்து இன்னும் சிலர் பெயர்கள் வந்து இருக்கு, குறிப்பா வந்து வைரமுத்து வரைக்குமே நம்ம சொல்லணும். வைரமுத்து, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் பத்தி எல்லாம் வந்து இருக்கு, அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ பார்ட் 2 வந்து நாளைக்கு வந்து வரும், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரே ஒரு இதுலயே வந்து பார்த்தோன்னா நான் இத்தனை இது சொல்லியிருக்கேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்கப்பா. நம்ம டிஎன்பிசிக்காக கிட்டத்தட்ட எப்போ இருந்து பாருங்க, இது எல்லாமே உங்களுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கு, கண்டினியூவாக டெய்லி கொடுத்துட்டு இருக்கேன், டெய்லி ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பரணி பற்றி முழு வீடியோவும் இருக்கு, வங்கத்து பரணினா என்ன, திராவிடத்து பரணினா என்ன, தக்கையாக்க பரணி பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்த எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். கர்ப்பதேசை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விட வேண்டாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வகுப்பில் நாம் சந்திக்கலாம். இதே மாதிரி தமிழுக்கும் சரி, ஜிஎஸ்க்கு, மேக்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.